ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நிறைய பேர் இப்போ கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க சகோதரிகளுக்கு, ரொம்ப நன்றி. கமெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க, இது எப்படி அளக்கணும், டேப் வச்சு எப்படி அளக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கழுத்தோட அளவு எவ்வளவு அப்படிங்கிறத கேட்டுருக்குறீங்க. எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். தரப்போகிற காலம் அப்படின்னா, அதாவது இந்த ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு வந்து முதல் எடுத்துமே நான் கிளாஸ் ஆரம்பிக்கும்போது மிஷினை பற்றி சொல்லுவேன். அப்புறம் டேப் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டேப்போட அளவுகள் எப்படின்னு, முக்கால்வாசி பேத்துக்கு நிறைய பேத்துக்கு டேப் எப்படி அளக்கணும்னு தெரியறதில்லை. அது முதல்ல அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல டேப் எப்படி அளக்கணும், எந்த அளவுகள்லாம் நமக்கு தேவை, எந்த அளவு நம்ம யூஸ் ஆகாது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அப்புறம் படிப்படியாக நம்ம போகிற கிளாஸில் கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் இப்போ டேப்போட மெத்தட் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அது இன்னொரு தடவை பேப்பர் கட்டிங் நிறைய போடணுமான்னு ஒரு சகோதரி கேட்டுக்கிறாங்க. அதாவது பேப்பர் கட்டிங், துணி கட்டிங் எடுத்தெடுப்பில் போட்டாமா அது துணி ரொம்ப வேஸ்ட் ஆகிடும், சரிங்களா? அதனால் துணி எனக்கு பொதுவாகவே துணி வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அது நிறைய இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் அளவாக கரெக்டாக அளந்து மிச்சப்படுத்தி பார்ப்போம். நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட, நானும் அது மாதிரி தான். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பேப்பர் கட்டிங்கில் வந்து டிசைன் டிசைனாக நெக் பேட்டர்ன் நீங்கள் கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடுமா. வந்ததுக்கப்புறம் அதேவே ஒரு லைனிங் கிளாத்தில் வச்சு சும்மா சாதாரணமாக வெட்டி பார்ப்போம். நேற்று நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ற ஸ்டூடெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லைனிங்கில் நேற்று கட் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல் நாள் பேப்பரை, ரெண்டாவது நாள் லைனிங்கில் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா அவங்க பிளவுஸுக்கு போயிடுவாங்க. அப்போ சுடிதாருக்கு போகும், இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வருது. அதாவது எடுத்தெடுப்பில் ஒரு விஷயத்த போய் டக்குன்னு இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. எதுவுமே படிப்படிப்படியாக போனோம்னா அது கரெக்டாக ப்ராப்பராக ஒரு ஏபிசிடிலேருந்து கற்றுக்கிற மாதிரி, ஆர்டிலேருந்து கற்றுக்கிற மாதிரி இது. முதல்ல டேப்போட அளவை நான் சொல்கிறேன், அது நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் அது அளவெடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது சின்ன அளவுகள் இருக்கும் பாருமா, டேப்பில் வந்து சென்டிமீட்டர்னு போட்டிருக்கும் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன அளவு. இந்த சின்ன அளவு பார்த்தீங்கன்னா மீட்டர் கணக்கு அளக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ ஒரு துணி இருக்குதுன்னா அந்த துணி எத்தனை மீட்டர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சின்ன அளவாக யூஸ் பண்ணுவோம். இந்த சின்ன அளவு அதுக்காக மட்டும்தான், வேற எதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மேல் அந்த நம்பர் ஃபஸ்ட்லேருந்து இங்கே 100 இருக்கும் பாருங்க. டேப்போட பேக் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே 100 இருக்கும். இந்த 100 பார்த்தீங்கன்னா அதாவது சென்டிமீட்டரில் 1 to 100 வரைக்கும் இருந்ததுன்னா 1 மீட்டர்மா, 1 மீட்டர் கணக்கு, சரிங்களா? அது வந்து நீங்கள் ஒரு டேப்பில் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் கணக்கு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 150, இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 m போட்டிருப்பாங்க சென்டிமீட்டர். அதாவது 1.5 மீட்டர் ஒரு டேப்போட முழு லென்த் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர், ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் துணி அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம மெயினாக நம்ம கட்டிங் போடுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னா இதுதான், இன்ச் கணக்கு, சரிங்களா? இன்ச் கணக்கு, 1 இன்ச் 1/2 இன்ச். இது உங்களுக்கு நல்லா சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ இங்கிருந்து இந்த கார்னர்லேருந்து இது வரைக்கும் 1 இன்ச்மா, சரிங்களா? 1 இன்ச். இப்போ இந்த கார்னரில் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியுங்க கட்டு, நான் இதை வச்சுக்கிறேன். இங்கிருந்து இது வரைக்கும் 1 இன்ச்மா, சரிங்களா? இந்த 1 இன்ச்சில் நம்ம எந்த ஒரு யூஸும் இல்லை, நம்ம எதையுமே தைக்க மாட்டோம். அதனால நீங்கள் இந்த 2க்கு நடுவில் இருக்கிறது 1/2 இன்ச்மா, சரிங்களா? இந்த 2க்கு நடுவில் இருக்கிறது 1/2 இன்ச். இந்த 2க்கு நடுவில் இருக்கிறது 1/4 இன்ச்மா. இந்த 2க்கு நடுவில் இருக்கிறது 1/4 இன்ச். இந்த 2க்கு நடுவில் இருக்கிறது வந்து 1 நூல். இந்த 1 நூல் நம்மளுக்கு யூஸே ஆகாது, சரிங்களா? அப்போ நம்ம வந்து இந்த 1 இன்ச் நல்லா பார்த்துக்கணுமா. இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் 1/2 இன்ச்சில் தான் தைப்போம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய டெய்லர் யூடியூப்லேயே ஆகட்டும், ஜென்ரலாக எல்லா டெய்லருமே, ஜென்ஸ் டெய்லர் மோஸ்ட்லி தைக்கிறது வந்து 1/2 இன்ச்சில் தான் தைப்பாங்க. அவங்க வந்து 1/2 இன்ச்சில் தான் அடித்து திருப்புவாங்க. அதாவது அவங்க வந்து ட்ரெய்னர், ஏற்கனவே நிறைய நாள் அவங்க ட்ரைனிங் ஆனங்காட்டி அவங்க 1/2 இன்ச்சில் அடித்து திருப்புனா வெட்டுறதுல எந்த தப்பும் அவங்க பண்ணவே மாட்டாங்க, கரெக்டாக ப்ராப்பராக போயிடுவாங்க. இப்போ நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பவுமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இருந்தாலுமே எனக்கு வந்து இப்போ நிறைய ப்ளவுஸ் லேடிஸ் யூஸ் பண்ணுறவங்க தான் தெரியும். ஜென்ஸு தைச்சிட்டு அதோட அவங்க கடமை முடிஞ்சுது. அது நம்ம யூஸ் பண்ணுறோம், அது நம்ம எப்படி கேரி பண்ணுறோம், அது நம்ம எப்படி கரெக்டாக வச்சுக்கிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நிறைய மோஸ்ட்லி சாரீஸ் எல்லாம் பாருங்க, இப்போ நான் கட்டியிருக்கிற சாரியே பார்த்தீங்கன்னா இதோட ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லெங்க் ஸ்ப்ரெட் ஆகி வரும். இப்போ நம்ம இங்கே ஷோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு இந்த ஷோல்டர்லாம் இங்கே பிரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களாம்மா, இங்கே பிரிஞ்சிருக்கு, இங்கே பிரிஞ்சிருக்கு, ஊக்குப்பட்ட பிரிஞ்சிருக்கும், பட்டி பக்கமெல்லாம் பிரிஞ்சு அப்படியே நூல் வெளியில் வந்திருக்கும். அது வந்து அதுக்கு முக்கியமான காரணம் வந்து 1/2 இன்ச்சில் தைக்கிறதாம்மா. உள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம்லம்மா, அந்த எக்ஸ்ட்ரா விடுறது வந்து 1/2 இன்ச் விட்டால் அது நிச்சயமே இப்படித்தான் நாள் ஆகாக வாஷிங் மிஷினெல்லாம் போட்டு எடுக்கவும் அந்த 1/2 இன்ச் வேஸ்ட் ஆகிடும், ஓகேங்களா? அப்போ அந்த வெளியில் வந்துச்சு அந்த ப்ளவுஸு நோ யூஸ்.
எக்ஸ்ட்ரா தைக்கவும் கூட முடியாது, ஏன்னா துணியே இருக்காது அங்க. அதனால நான் மோஸ்ட்லி என் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குறது அரைஞ்ச் மனப்பாடம் பண்ணிக்கணும். அதாவது அரைஞ்சுங்கிறது ஒன்னுல இருந்து இந்த ரெண்டு அளவுக்கு பெரிய அளவு இருக்கும் ஹாஃப் இன்ச். இந்த ஹாஃப் இன்ச்சை நல்லா கண்ணுலயே ப்ராக்டிஸ் பண்ணணுமா, அதாவது ஹாஃப் இன்ச் நம்ம மார்க் பண்றது. பிகினர்ஸ் வந்து நீங்க வந்து டேப் வச்சு வச்சு பாக்கலாம். எங்க ஸ்டூடெண்ட் ஒரு மாசம் மட்டும் தான் டேப் வச்சு வச்சு பார்த்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது மாசத்துல வந்து மூணாவது மாசம் ஆரம்பிக்க போகுது. அவங்க எல்லாம் டேப்பே இப்ப பிடிக்கிறது இல்லை, எல்லாமே கண் ஒத்துப்புலயே. லேடிஸ் வந்து கண் ஒத்துப்புல உப்பு போடுறோம்ல சமையல், அந்த மாதிரிதான். இது கண் ஒத்துப்புலயே நீங்க அளந்து பார்த்து போடுமா. இந்த கண் ஒத்துப்புல அரைஞ்சு அளந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாமே ஆஃப் இன்ச்சு வச்சுக்கோங்கம்மா. ஷோல்டரு பட்டி எல்லாமே சகலம் நெக் திருப்பி அடுத்து திருப்புறது எல்லாமே ஆஃப் இன்ச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு தவறும் வராது. கத்திரிக்கோள் தெரியாம தெரியாம பட்டாலும் கூட நம்ம அரைஞ்சு விட்டுக்கோங்க, தைரியமா அடிச்சு திருப்பி அப்படியே அடிச்சு போயிடலாம், எந்த தவறுமே வராது. அதனால ஆஃப் இன்ச்சு மனப்பாடம் பண்ணிக்கணுமா. அந்த ஆஃப் இன்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிப்பற வீடியோங்களிலும் உங்களுக்கு எப்படி கழுத்து அளக்கணும், எப்படி ஷோல்டர் அளக்கணும், எப்படி ஆம்கோல் அளக்கணும், எப்படி ஷோல்டர்ல இருந்து நெக் பேட்டர்ன் எப்படி அளக்கணும், பட்டு எப்படி அளக்கணுங்கிறது எல்லாமே இன்ச் பை இன்ச் பை டீட்டெயிலா உங்களுக்கு கிளாஸ் வந்துடும், ஓகேங்களா. அதனால நீங்க வர வீடியோங்களா கண்டிப்பா நல்லா பாருங்க. எனக்கு வந்து நீங்க கமெண்ட் அதிகமா கொடுக்க கொடுக்கதா எனக்கு ஆர்வமா உங்களுக்கு வந்து நிறைய கத்து கொடுக்கணுங்கிற ஆசை வரும். அப்பதான் உங்களுக்கு புரியுதா தெரியுதாங்கிறது நான் இன்னி வேற மெத்தட் சொல்லி கொடுக்கறனால சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா. இன்னைக்கு வந்து நாங்க நெக் பேட்டர்னே தான் தைக்க போறாங்க. இந்த வாரத்திலேயே அவங்க நெக் பேட்டர் முடிச்சுட்டாங்கன்னா நான் பிளவுஸுக்கு போயிருவேன். பிளவுஸுக்கு போகும்போது என் வீடியோ தவறாம ஃபுல்லா பாருங்க, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டன் அமுத்துங்க, சரிங்களா. ரொம்ப சந்தோஷமா நீங்க கமெண்ட் கிணக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. ரொம்ப நன்றி.